ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் இருக்கீங்களா? கேப்டன் ஜிபி யூடியூப் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போது என்ன அப்படின்னா, வாட்ஸ்அப் சம்மந்தமாக தான். வாட்ஸ்அப்பில் வந்து டிஃப்ரெண்டான ஒரு இமோச்சி ஜிஃப் வழியெல்லாம் எப்படி நம்ம சென்ட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அந்த ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏற்கனவே நம்ம அப்லோட் பண்ண வீடியோஸ்லாம் கீழே இருக்குது, பார்த்துக்கத்துங்க, நண்பர்கள் தெரியப்படுத்துங்க. வீடியோஸை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க அது எப்படின்னு பார்ப்போம். நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி மெசேஜ் எல்லாம் எப்படி அனுப்புறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு லவ் சம்மந்தமாக மேலேயே உங்களுடைய வாட்ஸ்அப் கீபோர்டுக்கு மேலேயே இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு சிம்பிளாக வரும். அது இல்லாமல் இங்கே கீழே ஜிப் பண்ணுறது, அதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜிப் சம்மந்தமாக உள்ளது வரும். இந்த மாதிரி ரொம்ப இருக்குது. அதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்ப்போம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த அப்ளிகேஷன் பற்றி இமோஜி ஃபீ கீழே இருக்கிற மஞ்சள் கலரில் அந்த அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ஃப்ரீ ப்ளே ஸ்டோர்லேயே ஃப்ரீயாக கிடைக்கும். டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போதே உங்களுடைய செட்டிங்ஸில் வந்து அசஸ்பிலிட்டி பாஜிலும் பண்ண செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். செட்டிங்ஸில் வந்து அசஸ்பிலிட்டி இருக்குல்ல, அதில் வந்து இது இந்த அப்ளிகேஷனை நம்ம ஆன் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட் யூஸில் இருந்துச்சுன்னு அப்படின்னா ஆன் பண்ண சொல்லணும். நான் அது எப்படின்ட்டு உங்களுக்காக செஞ்சு காட்டுறேன். அசஸ்பிலிட்டி ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி ஆக கீழே வந்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் நேம் இருக்கும். பாருங்கள், இமோஜி ஃபீன்றதுல இது வந்து ஆஃப் ஆனில் தான் இருக்குது, இது ஆஃபில் இருக்கும். நீங்கள் வந்து அதை ஆன் பண்ணி ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆன் ஆயிரும். இப்போ நான் ஆன் பண்ணிட்டேன். சரி, அதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷனையும் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி நமக்கு தேவையான இமோஜை வந்து அதில் நம்ம செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறேன். இதை பாருங்கள், ரொம்ப இது இருக்குது, ஹாப்பி ஹாலி இப்படின்ட்டு இல்லை. நம்ம பேக்கில் வரேன் பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப இது கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அதெல்லாம் டச் பண்ணிக்க. இந்த ரைட் சைடில் இருக்க டவுன்லோட் செம்பில் டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆயிரும். எல்லாம் வந்து ரொம்ப சின்ன சின்ன ஃபைல் தான். நான் பாருங்கள், இங்கே மேலே இருக்கிறதெல்லாம் நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிட்டேன். லவ் ட்ரோல் ஜிஃபு, இமோஜி ஜிஃபு, இந்த மாதிரி லவ் ஜிஃபு, ஐபிஎல் மேட்ச் அந்த மாதிரி இருக்குது. அடுத்த ஒரு ஆப்ஷன்ஸ் பாருங்கள், இமோஜி டேகு. உங்களுக்கு எது இதில் வந்து இமோஜி தேவைப்படுச்சு அப்படின்னா இதே இந்த நம்ம இமோஜியை டேக் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து யுவர் டேகுன்னு சொல்லிட்டு இருக்கும், அதை நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம எது டேக் பண்ணியிருந்தோம் அதெல்லாம் வரும். சரி, நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டோர்லேயே பார்ப்போம். ஸ்டோரில் வந்து இதை பாருங்கள், இப்போ லவ்ன்றிருக்கு. இந்த மாதிரி ரொம்ப இது இருக்குது. இதெல்லாம் நான் வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். உங்களுக்கு எது தேவைப்படுது நீங்கள் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பண்ணல. இப்போ நம்ம வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறோம். வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி ஏதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு நீங்கள் வித்தியாசமான இமோஜி, வித்தியாசமான ஜிஃப் இமோஜாக ஆன் பண்ணோம் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் மூலமாக நம்ம ஈஸியாக நம்ம வாட்ஸ்அப்பில் அதில் நம்ம ஏற்கனவே டவுன்லோட் பண்ண பற்றிலாம் அந்த தலைப்பு நீங்கள் டச் பண்ணாவே உங்களுக்கு வந்துடும். நான் காலையில் நாயில் ஒன்று அடிச்சதாக பாருங்கள், மேலே கிஸ்மி அப்படின்னு ஒரு சிம்பிள் வந்துல, அதை நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இமோஜிலாம் இருக்குது. உங்களுக்கு யாருக்கு ஒரு இது சிம்பிள் இருக்குது, இதை நீங்கள் யாருக்கு ஆன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப்பில் அவங்கள சூஸ் பண்ணி ஓகே கொடுத்துட்டீங்கன்னா அந்த இது வந்து உங்களுக்கு அவங்களுக்கு சென்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ட்ரோல் நான் டைப் பண்ணிட்டேன். ட்ரோல் டைப் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து நமக்கு ஒரு அனிமேஷன் இது காட்டுது. இதை பார்த்திங்கன்னா இதில் ரொம்ப இது இருக்குது. இதே மாதிரி நீங்கள் யாருக்கும் சென்ட் பண்ணுறா கூட சென்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டே நீங்கள் டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இமேஜை நமக்கு டிஸ்பிளே ஆகும். நம்ம யாருக்கு அனுப்புகிறோமோ அதை டச் பண்ணி இந்த மாதிரி இதை ஈஸியாக நாம் அவங்களுக்கு அனுப்பிக்கலாம். அது நண்பர்களே, ஒரு சின்ன தகவல், இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம கேப்டன் ஜிபி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம். நம்ம அப்புறம் பண்ண வீடியோ நீங்கள் உடனுக்குள்ள தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா உங்களோட யூடியூப் ஓப்பன் பண்ணி மேலே வந்து நீங்கள் கேப்டன் ஜிபி டைப் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனல் இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணதோட உங்களுக்கு ரெட் பட்டனில் கிளிக், இந்த சப்ஸ்கிரைப்ன்றதில் இதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே ஒரு பெல் ஐக்கான்றது பதிலாக இதையும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். அதே மாதிரி நம்ம ஃபேஸ்புக் பக்கம் இருக்குது கேப்டன் ஜிபிஎம், அதை நீங்கள் வந்து செஸ் பாஸில் போய் கேப்டன் ஜிபிஎம் நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம சேனல் கிடைக்கும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி இதில் பாருங்கள், லைக் பண்ணுறதுக்கு லைக்கை கொடுத்ததுக்கப்புறம் இங்கே கீழே அடுத்ததுக்கு பாருங்கள் ஃபாலோ அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் ஓகே பண்ணுங்கள். ஓகே பண்ணதுக்கப்புறம் மேலே பாருங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பார் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். கீழே எடிட் நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸ் இருக்குல்ல, அதையும் பண்ணிக்கலாம். கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த பாருங்கள் இது வந்து சி ஃபஸ்ட் இருக்குல்ல, இதை ஓகே பண்ணி அடுத்து நீங்கள் எடிட் நோட்டிஃபிகேஷன் போனீங்க அப்படின்னா இதில் எதுவும் டிக் கொடுக்காமல் இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்தையும் டிக் கொடுத்துருங்க. அதே மாதிரி கீழே ஃபஸ்ட் இருக்கு பதிலாக ஆல் லைவ் போஸ்டிங்னு அதை நீங்கள் ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணுற வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம்.